சோத்திரம் மர்மண தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவின் வரலாற்று சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தை அநேக போத்தூரத்தையும் குறித்து, சோதனையை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், என தேவன் உங்களோடு இருக்கிறார். யோபோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, யோபுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு விதமான சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாயிடுச்சு. பிள்ளைகள் இழந்தாச்சு, மனைவி இழந்தாச்சு, தன்னுடைய வாழ்க்கையில இருந்ததான சொத்து சுகங்கள் அனைத்து விலங்குகள் எல்லாம் இழந்தாச்சு, அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் இழந்தாச்சு. அவன் மட்டும் உயிரோடு இருந்தான், அவன் சரீரத்திலும் பலவீனம் வந்துச்சு. அவ்வளவு சோதனைகளுக்கு மட்டும் அவன் ஒன்றுக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசாதபடி தன்னுடைய நாவை காத்து கொண்டான். அது நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் 16:33 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், உலகத்தில் உங்களுக்கு கோத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இந்த உலகத்துல உங்களுக்கு எத்தனையோ உபத்திரம் இருக்கலாம், ஆனா நீங்க திடன் கொள்ளுங்க. என் தேவனாய் கர்த்தர் உலகத்தை ஜெயித்தவர். அந்தபடி நான் நீங்கள் உலகத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த ஜெயம் உங்களுக்கு வாழ்க்கையில சுகமாய் மாறும். யோபுவை போல நீங்கள் எல்லாம் இழந்து நிற்கலாம். கர்த்தர் வரும் நாட்கள்ல யோபுக்கு எப்படி இரண்டாம் தனியாய் மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மீண்டும் இரண்டாம் தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்க வலமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் யோபுவை போல ஒன்றும் பேசாதபடி உங்க நாவை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென்.